எஃப்னா தமிழ் டிவியின் இன்றைய உலகச் செய்திகள். இன்று 16 தேதி 6 மாதம் 2019 இன்றைய எஃப்னா தமிழ் டிவியின் உலகச் செய்திகள். மக்களின் போராட்டம் பணிந்தது ஹாங்காங் அரசு. ஹாங்காங்கில் புயலை கிளப்பி வருகின்றது. வேறு நாடுகளுக்கு சென்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை நாடுகடத்த இதுவரை ஹாங்காங்கில் எந்த சட்டமும் இல்லை. தற்போது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஹாங்காங்கில் இருக்கும் ஒருவர் மற்றும் ஒரு நாட்டுக்கு சென்று குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு மீண்டும் நாடு திரும்பினால் அவரை சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு கைதியாக அனுப்பி வைக்க முடியும் என்பதே இந்த சட்டத்தின் சாராம்சம். இதை கொண்டுவர அரசு முனைப்பு காட்ட போராட்டம் பிடித்தது. ஈரான் தான் எண்ணெய் கப்பலை தாக்கியது, அமெரிக்கா திட்டவட்டம். ஹமாஸ் கடற்பகுதியில் எண்ணெய் கப்பலை தாக்கியது ஈரான் தான் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார். அணு ஆயுத சோதனை ஒப்பந்த மீறலில் ஈரான் அமெரிக்காவிடையே மோதல் அதிகரித்த நிலையில் வளைகுடா பகுதியில் தொடர்ந்தும் எண்ணெய் கப்பல்கள் தாக்குவதற்கு உள்ளாக்கப்படுவதற்கு ஈரானை அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகின்றது. சிறுமியின் படுக்கை அறைக்குள் மறைந்திருந்த நபர் வெளியான உண்மைகள். அமெரிக்காவின் ஜூலியட் பகுதியிலுள்ள ஒரு வீட்டுக்குள் ஒரு இளைஞர் நுழைவதைக் கண்ட அயலவர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளிக்க விரைந்து வந்த போலீசார் அந்த வீட்டின் கூரைக்கடியில் உள்ள பகுதியில் அவர் ஒளிந்திருப்பதைக் கண்டு அவரை கைது செய்திருக்கின்றனர். அந்த வீட்டுக்குள் 300 முறை 800 முறை நுழைந்த குற்றத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார். அந்த வீட்டில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் படுக்கை அறைக்கு மேலுள்ள கூரையடியில் அவர் போலீசாரை கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யும் போது அவர் முரண்பாடு பிடித்ததனால் டேசர் என்னும் கருவியை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அவரை கைது செய்ய முடிந்தது ஏற்கனவே ஒருமுறை அதை வீட்டுக்குள் நுழைந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மகளை திருமணம் செய்து 9 குழந்தைகளுக்கு தாயாக்கிய தந்தை. 20 வருடங்களாக நடந்த கொடூரம். அமெரிக்காவில் மகளை மாற்றான் தந்தை 9 குழந்தைகளுக்கு தாயாக்கி 20 வருடங்கள் கொடுமைப்படுத்தி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹென்றி மீச்சல் என்பவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அந்த பெண்ணுக்கு ஹென்றி 2ஆம் கணவர் ஆவார். அவருக்கு ரோசலின் மெக்னிஸ் என்ற பெண் பிள்ளை இருந்தாள். இந்த நிலையில் ரோசனிடம் மாற்றான் தந்தை ஹென்றி கடந்த 1997 காலகட்டத்தில் தவறாக நடக்க முயன்றார். இதன் பின்னர் ஹென்றி அவர் மனைவி பிரிந்து சென்று விட்டார். இதனையடுத்து 11 வயது சிறுமியான ரேசலின் ஹென்றி திருமணம் செய்து கொண்டார். இலவச டிக்கெட் கிடைக்கும் டோனியை நம்பி இங்கிலாந்து வந்த பாகிஸ்தான் ரசிகர். நெகிழ வைக்கும் நட்பு. மான்செஸ்டர் தோனி இலவச டிக்கெட் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் சுமார் 6000 கிலோமீட்டர் பயணம் செய்து இங்கிலாந்து சென்றுள்ளார் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர் ஒருவர். டோனி கடந்த 2011 தன்னுடன் தொடர்பில் இருந்ததாகவும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளுக்கு இலவச டிக்கெட் கொடுத்து வருவதாகவும் கூறி ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ராஜினாமா செய்திருக்கின்றார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளரும் ஜனாதிபதி ட்ரம்பின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளருமான சாரா சாண்டர்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த தகவலை அமெரிக்க நிர்வாகம் ட்விட்டரில் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளராக இருப்பவர் சாரா மிகவும் கௌரவமிக்க இந்த பதவியை வசிக்கும் 3வது பெண் இவராவார். அமெரிக்காவில் அடைக்கலம் தேடிச் சென்ற 6வயது இந்திய சிறுமி நாவுரண்டு பலியான கொடூரம். அமெரிக்காவில் தஞ்சமடைய தாயுடன் சென்ற 6வயது இந்திய சிறுமி மெக்சிகோ எல்லையில் கொளுத்தும் வெயிலில் நாவரட்சியினால் உயிரிழந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் தஞ்சமடைய விரும்பி நாள்தோறும் 1000000கணக்கானவர்கள் அந்த நாட்டின் எல்லைப் பகுதியில் குவிந்தவாறு இருக்கின்றனர். இப்படி வருபவர்களை லாரிகளில் கள்ளத்தனமாக கடத்தி அழைத்து வருவதிலும் சில இடைத்தரகர்கள் செயல்பட்டு வருகின்றனர். 1000000 டாலர்களை கட்டணமாக பெற்று இப்படி அழைத்து வரப்படும் அகதிகள் மெக்சிகோ நாட்டு எல்லைப் பகுதியில் உள்ள பாலைவனத்தில் இறக்கிவிடப்படுவதும் உண்டு. அந்த வகையில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு தாயும் அவரது 6வயது மகளும் இடைத்தரகர்கள் மூலம் கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் உள்ள அரிசோனா பாலைவன பகுதியில் வந்தடைந்தனர்.
பாலைவனத்தில் சுட்டரிக்கும் 108 டிகிரி வெயிலில் தாயும் மகளும் சுற்றித் திரிந்துள்ளனர். இவர்களின் காலடி தடங்களை மோப்பம் பிடித்த அமெரிக்க குடியுரிமைத்துறை அதிகாரிகள் தீவிரமாக பின்தொடர்ந்த நிலையில் தாகத்தில் தவித்த தனது 6 வயது மகளுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வருவதற்காக அடைக்கலம் தேடி வந்த இந்திய பெண் வேறொரு பெண்ணுடன் புறப்பட்டு சென்றார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப்பகுதியிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்தில் லூக்வில் என்ற இடத்தின் அருகே கொளுத்தும் வெயிலில் தனியே இருந்து குருப்ரீத் கவுர் என்ற அந்த சிறுமி நாவரண்டு துடிதுடித்து உயிரிழந்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யவ்னா தமிழ் டிவியின் உலகச் செய்தியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு உலகச் செய்தியில் உங்களை சந்திப்போம்.